பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அசீம் அப்புறம் அமுதவானன் இவங்க ரெண்டு பேருமே அடிச்சுக்கிட்ட விஷயம் தான் இப்போதைக்கு பிக் பாஸ் ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்குது ஆனால் அதுக்கப்புறம் அசீம் அமுதவானிட்ட போய் சாரி கேட்டிருக்காரு அமுதவானனும் கிட்ட சாரி கேட்டிருக்காரு இப்போ ரீசெண்டாக டாஸ்கில் விஜே கதிரவனை பிடிச்சி கீழே தள்ளி விடும்போது கதிரவன் கடுப்பாயிட்டு எதுக்கு நீங்கள் ஃபிசிக்கலாக வந்து டச் பண்ணி விளாட்றீங்க அடிக்கிறீங்க அப்போ நானும் அடிச்ச விளாட்டுமான்னு கேட்கும்போது அமுதவன உடனே அடிச்சுக்கலாமா அடிச்சுக்கலாமான்னு கோபப்பட்டு எகிரிட்டு போவார் இதை பார்த்துட்டு கதிரவன் டீம்ல கூட அசீம் கடுப்பாயிட்டு வா நம்ப அடிச்சுக்கலாம் வா என்னடா என்னட்ரா அப்படிங்கிற மாதிரி வாடா போடான்னு பேசிடுவாரு அந்த இடத்துல அமுதவான் கழுத்தில் வந்து கையை வச்சு அசீம் தள்ளிட்டாரு அப்படிங்கிற மாதிரியும் இப்போ ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸுமே அசீம் எகென்ஸ்ட்டாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு கட்டத்தில் இது ஃபிசிக்கல் வயலன்ஸ் மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் விக்ரமன் மைனா ஏடி கே இவங்க எல்லாமே அசீம ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு கட்டத்தில் அசீம் போய் பயரமாக கொண்டு அழுவுறாரு அழுவுவது மட்டும் இல்லாமல் மயக்கம் போட்டு கீழே விழுந்து மெடிக்கல் ரூம் போயிட்டு திருப்பி வந்திருக்காரு இது மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு அதுக்கப்புறம் தான் அசீம் என்ன நினச்சாருன்னு தெரியல பெட்ரூமில் அமுதவன் நின்று இருக்கும்போது அவர்கிட்ட போய் சாரி கேட்கிறாரு சாரி நான் ஏதோ கோவத்தில் பேசிட்டேன் நான் அப்படி பேசிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் வருத்தம் தெரிவிச்சிருக்காரு இந்த பக்கம் அமுதவானோம் இல்லை சாரி அசீம் நானும் மாதிரி பண்ணிக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மியூச்சுவலாக சாரி கேட்டிருக்காங்க அதே மாதிரி அசீம் வந்து கீழே விழும்போது பதறி அடிச்சு ஓடி தூக்கிட்டு போனது கதிரவனும் அமுதவனம் தான் ஸோ டாஸ்கில் அவங்க எப்படின்னா அடிச்சிக்கலாம் அடுத்த நிமிஷம் ஒன்று சேர்ந்த பார்க்கும்போது தான் இருக்குது ஒரு சில பேர் வந்து வீக்கெண்ட் எபிசோட்காக அப்படி தான் பண்ணுவாங்க கமல் சார் திட்டுவாங்க உடனே பண்ணுவாங்க அப்படி இருந்தாலும் அந்த இடத்துல அசீம் கொண்டுனா கண்டிப்பாக அமுதவான ஏதாவது ஸ்டெப் எடுக்காரு அது பார்த்தாலே தெரியுது அந்த ஒரு காரணத்தால் கூட மேபி அசீம் அமுதவன போய் சாரி கேட்டுருக்கலாம் பாக்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு ரெண்டு பேரையும் மாத்தி மாத்தி சாரி கேட்டது கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ண மாதிரி இருந்துச்சு இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஃபன்னான சில விஷயங்கள் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு நடந்திருக்கு ஸ்டீமிங்ல அது என்ன அப்படின்னா நேற்று நேற்று எல்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது அசீம் எல்லாரோட ஃப்ளவரையும் எடுத்துட்டு போயிட்டு அவர் ஒழிச்சு வச்சிருவாரு காலையில வரைக்கும் யார் அந்த பூவை எடுத்து வச்சாங்க அப்படிங்கிறது தெரியவே இல்லை ஏடிக்கை மட்டும் மீதி இருக்கக்கூடிய மூணு பூ எடுத்து வந்து வச்சிருவாரு கிட்டே போயிட்டு யார் திருநாங்கிற மாதிரி குவிசி மன்னர் எல்லாம் இருப்பாங்க அந்த இடத்துல கூட அசீம் நான் தான் இடத்துல சொல்லவே மாட்டாரு ஏன்னா அவர் உடம்பு சரண் பெர்ல படத்தி நடிச்சிருக்காரு இப்படி இருக்கும்போது இப்ப ரீசெண்டாக அமுதவன் என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் தான் அந்த மேஜிக்லாம் பண்ணுவார்ல அந்த மேஜிக் பண்ணி இப்போ நான் பூ எங்கே இருக்குதுன்னு கரெக்டாக கண்டுபிடிக்கிறேன் பாரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா அசீம் வந்து என்ன நினச்சாருன்னு தெரியல ஒருவேளை கண்டுபிடிச்சாங்கன்னா மாட்டிப்போம் ஸ்மோக்கிங் ரூமில் போய் நம்ம பூவை ஒழிச்சு வச்சுருக்கோம்னு சொல்லிட்டு அந்த எல்லா பூவையும் மொத்தமாக எடுத்துகிட்டு போய் பாத்ரூமில் வச்சுருவார் அமுதவானனும் கரெக்டாக அந்த மேஜிக் மூலியமாக பாத்ரூமில் தான் பூ இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறமா தனலட்சுமி போய் பார்ப்பாங்க அந்த இடத்துல கரெக்டாக பூ இருக்கும் இந்த இடத்துல அமுதவனும் மேஜிக் மூலியமாக பாத்ரூமில் பூ இருக்கிறது ஒரு பக்கம் கண்டுபிடிச்சிருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸுக்கும் பயந்துட்டு அசீம் ஸ்மோக்கிங் ரூம்லேருந்து எடுத்துகிட்டு போய் அந்த பூ ஒழித்து வச்சதை திருப்பி வச்சுட்டார் இப்போ கூட அசீம் தான் ஒழிச்சு வச்சாருங்கிறது யாருக்கும் தெரியாது ஒருவேளை அந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறமா அசீம் கிட்டே இதை பற்றி ரிவேல் பண்ண வாய்ப்பு இருக்குது அது வரைக்கும் வாயை திறக்க மாட்டார் வாயை திறந்தாருனா வச்சு செஞ்சு விட்டுருவாங்க ஏன்னா சின்ன ஒரு பாயிண்ட் எப்போயாவது கிடைக்குமா சீம்க்குசாக பேச முடியுமான்னு எல்லாம் காத்துட்ருக்காங்க இவர் தான் நைட்டு ஃபுல்லாக பூ எடுத்து திட்டி வச்சாருங்கிறதுக்காக இப்போ எல்லாம் மாற்றி மாற்றி அடிச்சிக்கிட்டு இருக்காங்க இவர் தான் பூ எடுத்து வச்சாருன்னு தெரிஞ்சுதுன்னா போதும் அசீமை முடிச்சு விட்டுருவாங்க அந்த ஒரு காரணத்தில் கூட பயந்துட்டு அமௌதவன் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே ஸ்மோக்கிங் எடுத்து போய் பாத்ரூமில் வச்சிட்டாரு பார்க்கறது கொஞ்சம் ஃபன்னாக இருக்குது இதுவரைக்கும் கனெக்டின் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடிய அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க